ஹலோ ஊளக்கு எல்லாரும்மா உனக்கு இப்ப எங்க இருக்க பா கீர்த்தி சடனா கூப்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கேன் பா இப்ப நான் கீர்த்தி வீட்ல இருக்கேன் உண்மையே சொல்ல எங்க இருக்க சொல்லு மித்ரா ஹலோ ஹலோ பா சரியா கேக்கல நான் திரும்ப கால் பண்றேன் சிவா இதுல டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க உங்க ஆதார் கார்டு கொடுங்க கபல் ஃப்ரெண்ட் போட்டு சரி வாங்க செக் அவுட் காலையில 10 மணிக்கு அதுக்கு முன்னே பேரும் அவன் என்ன தள்ளிட்டு வந்தேன்னு நினைச்சிருப்பான் தெரியல மேபி உண்மைதானே தள்ளிட்டு தானே வந்த ஏய் லூசு 1 வீக் முன்னாடி தான் லிஃப்ட்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண நான் கேண்டீன் வர நேரம் பார்த்து கரெக்டா வந்துருவேன் ஏன் ரெண்டு நாள் மட்டும் தான் ஹாய் சொன்னேன் இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் கரெக்ட் தானே கரெக்ட் தான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வா சொல்டா எங்கடா இருக்க தோ வெல்ல ஒரு வேலையா என்னடா சிவா அந்த பொண்ணு வீட்ல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறாங்களா எந்த பொண்ணு மச்சான் பெரிய பிரச்சனை அதுக்குள்ள ரெண்டு பேர் ஒழுங்கா வீடு வந்துச்சேங்க டேய் நான் ஒரு வேலையா இருக்கேன் நான் அப்புறமா ஃபோன் பண்ணட்டா சிவா டேய் டேய் வேற ஒரு கால் வருது நான் அப்புறமா அடிக்கடா டேய் இறா இறா வழிந்து ஓடும் நேரம் வேறு
மறைக்கத்தான் என்னும் மௌனம் கதை சுவைக்க கவிதை எடு பிழை அழைக்கும் ஓரிலமை சிவா அப்படி பார்க்கறே ல ஒரே மேக்கப் இருக்கா மூஞ்சி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் அதுவா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேமரா எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதான் கொஞ்சம் அழகா இருக்கலாமேன்னு டெய்லி எப்படி தெரியுமா திரிவேணி த நைட் ஒரு ஃபுல்லஸ்ட் அடுத்த நாள் காலையில் அறுபதுலேயே இருப்பாங்களே அந்த மாதிரி இருப்பேனி அம்மா உனக்கு இந்த எக்ஸ்லாம் இருக்கானா ம் இருப்பான் என்ன பண்ணுறான் எல்லார் மாதிரியும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எங்கேயாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பான் உனக்கு க்ரஷ் தான் ஸ்கூலில் ம் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டு பொண்ணுங்க பக்கத்தில் உட்காரணும் அப்போல்லாம் அழுவேன் இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ஏன் உங்கள் காலேஜில் லவ் பண்ணுற மாதிரி யாருமே இல்லையா இருந்தாங்களே வேகன்சி தான் இல்லை நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க போய் குதிச்சு செத்துரு ஏன் அதான் பத்து மாதம் இருக்க எனக்கு இன்னும் எதுவும் சொல்லலை ஆனால் நைசர் போச்சை பார்த்துட்டேன் சரி நாளைக்கு என்ன ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனா வரப்போகிற பிரச்சனையை பற்றி யோசிச்சு கவலைப்படுறதில்ல உங்கள் அப்பாவை பற்றி நான் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு ஹேஷ்டாக் மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் வித் மித்ரா சரி அதை விடு உனக்கு ஏதாவது நடக்காத ஆசை ஏதாவது இருக்கா ம் அப்போ இருந்தேனே மெக்கானிக்கல் லைஃப் அதில் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு பட் இந்த லைஃப்குள்ளர வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு உனக்கு ஒன்னா ரெண்டா பக்கெட் பக்கெட்டாக லிஸ்ட் வச்சுருந்தேன் எதுவுமே நடக்கலையா நடந்துச்சு ஐஃபோன் வாங்கினேன் வேலை இருக்கும்போது இதுக்கு இன்னும் இஎம்ஐ கூட கட்ட முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் இஎம்ஐ வர கோவத்துக்கு நடு ரோட்ல நின்று கத்தணும் போல தோணுது ஹலோ இப்போவே இப்போதான் நிஜமா கத்தலாம் நம் தேகம் முழுக்க தாவும் இருட்டு காதல் பெருக்கு என் காவிரி நதிக்கு கரைகள் எதற்கு மோகம் எனக்கு பன்னீராய் தூவும் மேகம் எனக்கு காலம் கணக்கு கால் போகும் போக்கில் காரணம் எதற்கு ஓடி வந்த மழை அருவி பாடி வந்த பச்சை குருவி தேடி வந்த தென்று தழுவி வீதி வந்து நடந்ததுமே ஆடி வந்த ஆசைகளே சொல்லி மீள சொல்லிதான் ஆகாயம் கோடி ஓடோடி ஓர் பாடல் பாடி ஆனாலும் தோழி தீராது நீராடி உள்ளாடும் மெல்ல உயிர் துள்ள உடல் ஊஞ்சல் கொள்ள ஊடாடும் காதல் உறவென்ன பேர் சொல்ல Thank you.
என்ன ஒரு தம் போடலாம் போல இருக்கு. ஏன் 10 மாசம் அதிகமா இருக்கா? அப்புறம் 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 அதே லிஃப்ட்டு, அதே கேன்டீன், அதே ஹாஸ்பிட்டல். நாலுலேருந்து ஸ்கேன், கீமோ, ரேடியேஷன், அப்படி இப்படின்னு இந்த 10 மாதத்தை ஓட்டிட வேண்டியதான். ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, வரக்கூடாத நேரத்தில் வந்துருச்சு. என்னது? ஒன்றும் இல்லை, இன்னொரு இன்னைக்கு கிடைக்குமான்னு யோசித்தேன். இன்னைக்கு தான் இன்னும் முடியலையே.